நாடியம்மன் இந்தியா விகேடி யூடியூப் சேனலில் தெரிந்த ஊர்கள் தெரியாத பல செய்திகள். தெரிந்த ஊர்கள் தெரியாத பல செய்திகள், மறைக்கப்பட்ட தமிழர்களுடைய வாழ்க்கை முறைகள் மற்றும் உண்மை சம்பவங்கள், இதை அடிப்படையாக வச்சு குரல் பதிவுகளும் வீடியோக்களும் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம நாடியம்மன் மீடியா பிகேடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களும் குரல் பதிவுகளும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க, தயவுசெய்து அது என்னங்கிறத பாருங்கள், மோட்டிவேஷனை வரும், அது என்னங்கிறத தயவுசெய்து பாருங்கள். இன்றைக்கு உண்மை சம்பவம் வரலாற்று சம்பவத்தை பற்றி பார்ப்போம். அந்த வரலாறு சம்பவம் என்னென்னா, ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளோட இயற்பெயர் என்னென்னா திருவர பிரகாச வள்ளலார் பண்ணு. இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் 5, 1823. இறப்புன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி 30, 1874. இவர் ஒரு ஆன்மீகவாதி. இவர் சத்திய ஞான சபையை நிறுவியவர். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வடனே என்று பாடியவர். திருவர பிரகாச வள்ளலார் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர். கடவுள் ஒருவரே என்ற கருத்தை வந்து வலியுறுத்தியவர். பிறப்புன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 5, 1823. மருது சிதம்பரம் தற்போது கடலூர் மாவட்டத்தில் இந்த ஊர் இருக்குது. காணாமல் போனது மேட்டுக்குப்பம், வடலூர், கடலூர் மாவட்டம். தமிழ் சாதி சமய வேறுபாடுகளுக்கு எதிரான தமது நிறைவான கருத்தை சமுதாயத்தில் பழமைப்பற்றாமலுக்கு பெரிதும் பாட்டுவிட்டார். வள்ளலாருக்கு பொது வழக்கு மன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர் வந்து யாருன்னா ஆறுமுகன் அவர் வந்து இவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருப்பார். பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தான் இந்த மருதுங்கிற ஊர். இங்கே புரட்டாசி மாதம் 19/5/1823 கருணீகர் குலத்தில் பிறந்தவர் தான் இந்த ராமலிங்க அடிகள். இவருடைய பேர் என் பெற்றோர் பார்த்தீங்கன்னா ராமையா பிள்ளை சின்னம்மையார். இவருடைய இவர் சபாபதி பரசுராமன், உண்ணாமுறை சுந்தராமன் ஆகிய நான்கு பேர் பிறந்தால் ராமலிங்கர் பிறந்து 6ஆம் மாதத்தில் தந்தை இறந்துட்டாங்க. தாயார் வந்து குழந்தைகளோடு பொன்னேரி சென்று வாழ்ந்தார். பின்னர் சென்னையில் உள்ள ஏறுக்கிணறு பெயர பகுதியின் போய் வீராட்சியம் பெயர் திருவிழா வந்து குறியானால் அண்ணன் சபாபதி சமய சொல்பவர்கள் செய்து வந்தார். கல்வி தமிழர் வந்து சிதம்பரம் சபாபதி பிள்ளை வந்து ராமலிங்கருக்கு பெரிய அளவில் படிக்க வேண்டும் என முன்னேற வேண்டும் என்றால், ஆனால் ராமலிங்கருக்கு வந்து சில கல்வி நாட்டமில்லை. ஆன்மீக தீர்வாக சென்றார். அவரை நடைமுறைப்படுத்த அந்த குருநாதன் காஞ்சிபுரம் மகாவதி மீத்த சமூகபதி முதலியதாக வந்து கல்வி பிற ராமலிங்க சிதம்பரம் பிள்ளை அனுப்பி வச்சிருப்பார். அங்கு வகுப்பு முதலும் கந்தக்கோட்டம் சென்று முருகனை வழங்குவார். ஒரு நாள் ராமலிங்க சுவாமி வந்து கவனிப்பாக கண்டக்கோட்டம் முருகன் கோயிலுக்கு சென்றால் காஞ்சிபுரம் மகாவதி சபாபதி முருகன் சாந்தி முன்னாமந்திர ராமலிங்கம் ஒரு மயிலும் திருமணம் நினைக்கின்ற உத்தமொருத்தன் உறவு வேண்டும், உள்ளன்று வைத்து உணவொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் என்று மனமுருக பாடினார். இந்த பாட்டை கேட்ட ராமலிங்க சபை வந்து மகாகவி சபா மைமுணர்ந்து நின்று சபாபி மைமுணர்ந்து கண்ணீரை வைத்து விட்டார். அந்த அளவுக்கு இவரோட பாட்டு இருந்திருக்கு. உடனே சபாபதியை கூப்பிட்டு, உன் தம்பி வந்து தெய்வ பிறவி, இவன் வந்து சாதாரண உலகத்தை கல்வி தேவையில்லை, இவனுக்கு வந்து கற்பிக்க தன்னன் அவருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையை வள்ளலார் முடிக்கிறது மொத்தமாக இவருடைய இறைப்பணியை தொடங்கி ஆழ்ந்து பயணிக்க தொடங்கிட்டார். பசியாற்றுன்னு பார்த்திங்கன்னா ராமலிங்க சுவாமிகள் வந்து வாடிய பெய்தை கண்டப்போதான் வாடினே என்ற போர்களும், ஏழைகளுக்கு உணவினை என்ற ஜகத்தினை எடுத்துருவோம் என்ற பாரதியாருடைய வார்த்தைகளுக்கு இந்த இது இருக்குங்கிறத மற்றும் உயர் சாதி சாதி சமய வேறுபாடுகள் கலந்துருந்தேன். ஆனால் ஏழைகள் படக்கூடிய குண்டாட்டிலிருந்து அவர்கள் பசி அரசிடக்கூடிய 23/5/1824 ஒன்று வடலூர் மாவட்டத்தில் 80 கணி நிலம் பெற்று தர்மசாயை தொடங்கினார். அந்த தர்மசாயை வந்தவர்களுக்கு 3 முகம் இப்போதும் அந்த வருடத்தில் தமிழக அரசு குறைந்த அவர்களுக்கு விலைக்கு வழங்கி வருவது பாராட்டக்கூடியதாக இருக்குது. அன்று மூட்டி கத்தி இன்று வரை இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு மிக மிக சிறப்பாக பார்க்குறாங்க. இவருடைய பன்முக ஆற்றல்கள் பார்த்திங்கன்னா அருளாசிரியர், இதராசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்கத்தரசி, நூலாசிரியர், பசிப்பினை போக்கிய அருளாளர், பதிப்பாசிரியர், போதகாசிரியர், மொழி ஆய்வாளர், தமிழ்க்கின்ற மொழி ஆய்வாளர், பண்பாளர், சத்திய ஞான சபை எல்லா மதங்களும் உள்ள
உண்மை ஒன்றே என்ற குறுக்கு முன்னம் இவர் தோற்றிவிட்ட மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சன்மார்க்க சுத்த சமரம் பெயர்ந்து போயிட்டார். உண்மை ஞானினார் சாதி பகுடைய சாதினார் உயர் சாதியினை இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதித்தார். இருப்பினும் தொடர்ந்து தன் வழியை பயணப்பட்டார். அனைத்து சமய மனத்துக்காக சங்கத்தினர்கள் அறிவு இழந்த சிதம்பரத்துக்கு வரவுள்ள சத்தியஞான சபையை திருத்தார். 1874 மக்கள் பசு திருப்புக்கு சத்திய தர்ம சபையை நிறுவினார். அன்று மூட்டியை இவர்களது தீ இன்றும் கொழுந்துவிட்டு எழுந்து பலரது ஏழைகளுடைய வாழ்க்கையினுடைய பசி பிணியை ஆற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்காக ஒன்று இருந்தது. இவர் காலத்தில் வாழ்ந்த சில ஆட்கள் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மகாகவித்து சபாபதி முதலியார், திருசிராபுரம் மகாகவி வித்வன் மீனாட்சிந்தரன் பிள்ளை, ஆறுமுகன் அவரார், சோழா சாதவனம் தீக்க சுப்பராய சென்றார், அஷ்டவராதனம் சபாபதி முதலியார், சிதம்பரம் சபாபதி பிள்ளை. ராமலிங்கருடைய கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா சஹா கல்வி ஜீவகாரணியம் தான் இவருடைய கோட்பாடுகள். இறந்தவரை இவருடைய அடிகளுக்கு கொள்கைன்னு பார்த்திங்கன்னா இறந்தவரை இருக்கக்கூட சம்மதி வைக்க வேண்டும், எதிலும் பொது நோக்கங்களுக்கானோ எந்த உயிரும் கொள்ளக்கூடாது, எல்லா உயிரும் தம் உணவுகளே என்று சொல்லி அவருக்கு அவர்கிட்ட துன்புறுத்தக்கூடாது, சிறுதெய்வ வழிபாடு கூடாது, அவற்றின் பெயர் பழியிடுதலும் கூடாது, பசுத்தவர்களுக்கு சாதி சமயம் மித வேறுபாடுகளும் கருதாது உணவெடுத்த வேண்டும், புலார் உணவு உணவக்கூடாது, கடவுள் வழி அவர் அறுப்புரை சொல்லி ஆண்டவர் ஆக இருக்கக்கூடும், சாதி மனம் இதம் முதலிய மொழி முதலிய வேறுபாடு கூடாது, மத வழி கூடாது, எம் மத நிறை நிறையில் நின்னரர் நின் நிலையில் இறங்குதல் அறித்தனன் எல்லாம் சம்மதம் வாக்கிக் கழகின் அண்ணர் தனித்து வேறு எண்ணியது உண்டோ செம்மர் உன்பாதம் அறியேன் நான் அறியேன் செய்தும் இங்கு இனித்துய ஆற்றேன் இம்மதிக்கு அறியேன் இழுத்தவாறு உள்ளது ஏற்றுவது உன்கடன் எந்தாய். இது திருவருப்பர உள்ள திருமுறை. இவரோட பாட திருமுறையின் ஆறாம் திருமுறையாக இவரோட பாடல்கள் இருக்குது. சைவத்திருமுறைப்பாங்க சைவத்திருமையான ஆறாம் திருமுறையாக உள்ளது இந்த இவருடைய திருவருப்பம். இது வளரும் பிள்ளைகளுக்கு அன்றாட அறிஞர்கள் நல்லதோர் மனதை நலங்க நல்லோர் மனதை நலங்க செய்யாதே, தானம் கொடுப்பதை தடுத்து நிற்காதே, மனம் மொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே, பொருளை இச்சித்து பொய்த்து சொல்லாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இறப்போருக்கு பிச்சை இல்லை என்று எண்ணாதே, குருவை வணங்க பூசி நிற்காதே, வேருக்கு ஒழுங்கு விருட்சம் மடிக்காதே, தந்தை தாய் மொழி கல்வி தள்ளி நடக்காதே, பிழை கிடந்து பேசாதே, பிற உயிர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். இதெல்லாம் வள்ளலாருடைய கோட்பாடுகள். வள்ளலார் பதிப்புடன் மூன்று விதமான படித்திருக்கேன். ஒன்று சிண்மிய தீபிகை, ஒளி விளக்கம், தொண்டை மன்ற சதகம். இது வந்து அவரோட பதிப்பிச்ச பதிப்புகள். இயற்றிய உரைநடைன்னு பார்த்திங்கன்னா இரண்டு படிப்பாங்க. அதில் ஒன்று மனுமலை கண்ட வாசகம், இன்னொன்று ஜீவகாரணிய உருக்கம். திருவருப்பா இவர் பாடின பாடல்கள் வந்து 6000 பாடல்கள். இது வந்து திருவருப்பா என்றார் இருக்குது. இந்த 6 திருமணம் பக்கப்பட்டு சைவ திருமணம் இருக்கக்கூடிய 5 மற்றும் 6 திருமணிகளாக வெளியிடப்பட்டார். முன்னாள் தமிழக அரசு ஆணையர் இருந்த பாலகிருஷ்ணன் வந்து ராமலிங்கரின் கலைஞர் கலைஞர் மூலிமற்றி தனிநாடாக தொடுத்துக்கிட்டது. பின்னர் மூரான் அடிகளும் காலமுறை பதிப்பு செய்து வெளியிட்டுள்ளன. அருள் முழக்க மாலை முழு 4,404 வருடம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்றை சைதம் எல்லாம் இல்லை விளையாட்டே, மேல் வருடம் தோல் வருடம் கண்டறிவார் இறைநீரி வித்திருப்பார் என்றனுக்கு விசையார் கொள்வே. கண்டன நூல்கள் இவருக்கு சில கண்டன நூல்கள்லாம் வந்துருக்கு. அதுக்கு எதிர்ப்புகள் என்னென்னா திருவருப்பா தூசத பரிகாரம் என்ற நூலின் வழி இவ்வாறு துணக்க ஆரம்பித்தது. 1869 போலி அருப்பா மறுப்பு நூல் இருக்கு. இது அருப்பா அல்ல, போலி அருப்பா. காரணங்கள் வந்து என்னென்னா இந்நூலை வந்து மறுத்தது 12 கண்டன நூல்கள் இருந்தேன். 1904 வந்து நான் கதிரைவேலன் பிள்ளை வந்து வள்ளலார் கதிராக ராமலிங்க பிள்ளை பாடல் ஆபாச தர்ப்பணம் அல்லது மறுப்பா பொறுப்பு என்னோட எழுதிவிட்டார். இன்னொருக்கு மறுப்பாக தி மா தி பனுகாவை வந்து என்பதால் 1900 ராமலிங்க பிள்ளை பாடல் என்ற ஆபாச தர்ப்பண கண்டன நியதி வச்சிடக்கூடாரம் என்ற நூலை எழுதிவிட்டார். சைவ சமயத்தில் வந்து சிறுதத்தில் வள்ளலாட்டை வந்து பழமைவாதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவருடைய கருத்துக்கள் வந்து
உயர் சாதியினருக்கு சில இதனா இவரை வந்து எப்படியாவது அழிச்சிடணும், அழிச்சாதான் நம்மளுடைய சாதி சமயம் பழக்க வழக்கங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு சில ஆட்கள் நினைச்சதனுடைய எதிர்கடி என்னென்னா, தைப்பூசத்தின் 1876 ஆண்டு 30 தைப்பூசத்திலிருந்து இவர் வந்து ஜோதி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையை முடிச்சிடறாங்க. இதுதான் அவருடைய திருவருள் பிரகாச வள்ளலாருடைய கருத்து. அவர் வந்து எப்படின்னா ஜோதி ஆகிட்டார், அவர் காணாமல் போயிட்டார், ரூமுகளை தள்ளி சூரத்தை அடித்து சூரம் இருக்கக்கூடிய சூரத்தை அடுக்கி சூரங்கள் இருக்கக்கூடிய சூரத்தை அடுக்கி அந்த ரூமுகளை கதவை சாத்திட்டு வெளியிலேருந்து நெருப்பு பட்ட வச்சுட்டு ஜோதி ஆகிட்டார், காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிடறாங்க. இதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. என்னென்னா விமர்சன கருத்துகள் என்னென்னா, ஒருவேளை ராமலிங்க சுவாமி வந்து கோட்பாடு மதங்களுக்கு அப்பாற்பட்டு தனித்திரம் முறைப்பாடு முறைப்பாடு செய்தால் அவருடைய ஆதரவு ஆயிரக்கணக்காக அவர் எவருமே அத்தையரை எட்டவரை ராமலிங்கத்தை வழிபாட்டு முறை பிற மதத்தின் தீ நீண்ட கடன் வழிபட்டது பசிக்கு உணவளிக்க அவர் பிராமணர் பிரபலமானார். இந்த அர்த்தத்தில் ராமலிங்கம் என்ற பெயர் வந்து தன்னை பற்றி பேசுகிறது விமர்சனம் மேல வைக்கிறது. நினைவுத்துறை இவருடைய சேவையை பாராட்டி இவருடைய இந்திய அரசு இவர் சேவையை கருத்தில் கொண்டு 2007 August 17 சிறப்பு அஞ்சத்திரை வெளியிட்டு சிறப்பித்தது. ஒரு சிறப்பு மிக்க தலைமை இதுதான் வள்ளலாருடைய கருத்துக்களாக பார்க்குறாங்க. வள்ளலாரை பற்றி இவரை தான் கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சவரம் சொல்லிட்டேன். இருந்தாலும் இவர் வந்து வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், ஏழைகளும் உணவாளி சேர வேண்டும், பசியாக சேர வேண்டும், ஒரு மயிலும் நினைவு திருமணம் நினைக்கின்ற முத்தமர்த்தின உறவு வேண்டும், உணவு களவாமை வேண்டும், பொய் பேச முத்தமர்த்தம் உள்ளன்று வைத்து புறவு புறமொன்று வேச பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் எனும் மூன்று விதமான ஆன்மீகம் இலக்க குணம் மற்றும் மறுமை இதன் மூணையும் எடுத்து சொன்னால் இவருக்கு வந்து வள்ளலார் இந்த பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. இதுதான் அவருடைய சிறப்புக்காக பார்க்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோக்களை பார்த்துட்டு அவருடைய சிறப்புக்களை வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டு வள்ளலாரை பற்றி ஒரு சில தேர்வுகளை கேட்டிருக்காங்க, அதற்கு ஒரு முன்னோட்டமாக அந்த இது அமையும். இவருடைய காலத்தில் யாராக இருந்தாங்கன்னா இவருடைய எங்கெங்கே இருந்துச்சு, இவருக்கு என்னென்ன பட்டங்கள் கொடுத்தாங்க, இவருக்கு எங்கே ஞானம் இருந்துச்சு, இது எல்லாமே சிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாற்றக்கூடிய தேர்வுகளை கேட்குறாங்க. யாராவது தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சி சொல்லக்கூடிய தமிழ்நாடு பணியாளர்களை குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 2-4 போன்ற தேர்வு எழுதின சமய நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுங்க. இதுதான் நம்மளோட நாடிமுன் மீடியா பிக்கெட்டி யூடியூப் சேனலில் போடக்கூடிய ராமலிங்க அடிகளுடைய வாழ்க்கை வரலாறு.